இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் டிங் டிங். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடிய தீபாவளி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க வீட்டில் வந்து பூஜை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மாவும் அம்மாவும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா வந்தாலே ஜாலி தான், குஷி தான். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு டேஸ்ன்னு சொன்னால் அம்மா கூட இருக்கிற நாட்கள் தான் சொல்லுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து அம்மா போய் கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அம்மா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரேவந்த் தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் உமாக்கு தெரியும் இல்லையா, ரேவந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு போகிறப்ப ரேவந்த்க்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் இல்லை, ஏதாவது ரீசன் இருக்கும்னால கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸோ நான் வந்து போயிட்டு கொஞ்சம் நான் நிம்மதியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். சரி, உமா இங்கே வந்தா அப்படின்னா ரேவந்த் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவா, அதனால வந்து முத்தம் கொடுக்குறது ரொம்ப பேம்பரிங்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உமாக்கு வந்து ரேவந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி பாண்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஹா ஓஹோன்னு போச்சுன்னு சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நான் சின்ஸ் பிக்னெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணக்கூடிய அந்த விமன் ஆண்டர்பிரினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணா ஸ்போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. இவங்க வந்து சூப்பர் ஃபைன் குவாலிட்டியான ஜுவல்லரியெல்லாம் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட ஜுவல்லரியெல்லாம் அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் அவங்ககிட்ட நிறைய பொருட்கள் வந்து நான் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பட் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி வந்து உண்மையிலே சொல்கிற ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமரா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, பட் கண் நேராக பார்க்குறப்போ அப்படியே பார்த்திங்கன்னா வைரம் மாதிரி தக தகன்னு மின்னிட்டே இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக ரொம்ப வந்து ரொம்ப நேர்த்தியாக இருந்தது ஒர்க் அப்படின்றது. ஸோ ஜுவல்லரியோட அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்டோன்ஸோட அந்த ஷைனாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஜும்கா என்னோடய ஃபேவரட் அப்படின்றதுனால ஸோ இந்த செட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோன் வச்சதோ இல்லை மேட் ஃபினிஷோ இல்லை எந்த ஜுவல்லரி வேணாலும் அருணாஸ் பொட்டிக்கில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட லிங்க் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் அதுலேயும் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் லேட்டஸ்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த ஜுவல்லரி செட் எப்படி இருக்குன்னு மறக்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கடா பேங்கிள் வந்து ஒரு செட் அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஓப்பன் டைப்ஸ் ஸ்க்ரூ டைப் இது. ஸோ நம்ம அழகாக வந்து பெரிய சைஸாக இருந்தால் கூட இந்த சைஸ் நமக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது பெரிய இப்போ டூ எனக்கு 2.8 வச்சுக்கோங்களேன், 2.6 கூட நம்ம வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து இந்த பேங்கிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டோன்ஸ் இந்த குந்தன் மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணோன்னா பேங்கிள் ஓப்பன் ஆகும், அழகாக வந்து நம்மளுக்கு கையில் செட் ஆகுது. ஸோ இதெல்லாம் சொன்ன மாதிரி நல்ல ஃபைனான குவாலிட்டியான ஜுவல்லரி வந்து அருணாஸ் பொட்டிக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேவைப்படுதுன்னா அருணாவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி நோம்பெலாம் கிடையாதுங்க, ஜென்ரலாக பூஜை பண்ணுறது தான். ஸோ நான் வந்து அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா கூட சேர்ந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஜஸ்ட் இந்த தோரணாலாம் அந்த மேல் வேலையெல்லாம் மட்டும் செஞ்சு வச்சுட்டு அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே வந்து கூட பெரியவங்க இருக்கிறப்போ நம்ம பூஜை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை, இல்லைன்னு தனியாக பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி போர்டாக இருக்கும். அதனால சரி நான் அம்மாக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையிலே சொன்னாங்க ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு பூஜை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம், பட் இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹாப்பி இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறப்போ எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனக்கும் அப்படிதான், எனக்கு வந்து நம்ம சாமி ரூம் டெக்கரேட் பண்ணி பூ வச்சு இப்போலாம் பண்ண முடியறதில்ல, ரொம்ப வந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருது. பட் முதல்ல பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்கு மாங்கன்னு உட்காந்து செஞ்சுட்ருப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து நல்ல பெருசாக பூஜை நம்ம கட்டி நம்ம அதில் சூப்பராக பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த பூஜாரையும் நான் பிளான் பண்ணேன். உங்களுக்கும் வந்து பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறப்போ எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டே வந்து பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டேங்க. வாங்கி வச்சுட்டு சுவாமி அந்த ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா உதிரி வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கி வச்சிடும், அப்புறம் பாபாவுக்கு மாலை வாங்கி வைப்பேன், அப்புறம் மல்லி வாங்கி வைப்பேன். மல்லி வந்து லக்ஷ்மி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால மல்லி வாங்கி போடுவேன். பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் மாலை வாங்கிட்டு வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப அப்படியே ஒரு கோவில் ஃபீல் கிடைக்கும். எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் கடைசியாக வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம விளக்கில் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த பக்கம் போயிட்டு வரப்பலாம் அப்படியே கோவில் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதாரண வேணும் வீட்லேயே நம்ம கோவில் மாதிரி ஃபீல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வீடே வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளெஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு நான் வந்து கொஞ்சம் அந்த சுவாமியை அந்த பூஜை எல்லாம் பிடிச்சதுனால எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து நம்ம அழகாக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பூஜைலாம் வந்து நம்ம முடிச்சுட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னால ரொம்ப ஹாப்பியாக நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா வந்து ஜாலியாக கொண்டாடுவோம். இந்த வாட்டி நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா நான் சாரீ கட்டவே இல்லைனால வந்து சாரீ கட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியலன்னா இப்போ இருக்கிற அந்த ஹெவினஸ்க்கு வந்து என்னால் அதை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு கீழே போய் பட்டாசு கூட வெடிக்க வேண்டாம், அந்த சவுண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க, அம்மாலாம் சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கமெண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பட்டாசு வெடிக்கிறப்ப தயவுசெய்து நாங்கள் போகாதீங்க, அவ்வளோ சத்தக்கிட்ட போகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புது ஒரு டாப், அதை ஃபுல்லாக லாங்காக ஒரு டாப் மட்டும் போட்டுக்கிட்டு நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ புடவைன்றதை பார்த்திங்க ஸ்பெஷல் எதுவும் கட்டலை. ஸோ நான் வந்து தனியாக தீபாவளிக்கு வாங்கின அந்த ட்ரெஸ் வந்து ஐ மீன் சாரீ வேர் பண்ணி அண்ட் நம்மளுக்கு ஜுவல் அமிச்சாங்களே அருணா பொட்டிக்கிலேருந்து, ஸோ அதெல்லாம் வேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாரியோட ஒரு ஆர்னமெண்ட் போடுறப்போ அந்த ஆர்னமெண்ட்டுக்கும் அழகு வந்து ஜாஸ்தியாக கூடும் அண்ட் நம்மளும் வந்து ஒரு ஸ்பெஷலாக தெரியும் இல்லையா. பட் அதனால நான் சொன்னேன் இந்த தீபாவளி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கு இது மாதிரி பண்ணலை. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பலகாரில் கூட எனக்கு சுகர்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு பலகாரம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்ஸ் மட்டும் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் சுவாமிக்கு படைச்சு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்கள் தீபாவளி அப்படின்றது போச்சு. ரொம்ப ரொம்ப கேஷுவலான ரொம்ப சிம்பிளான ஒரு தீபாவளி. பட் ரேவந்த்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் சொல்லுவேன் நீங்கள் பட்டாசுலாம் வாங்குறது மெயினாக நான் ரேவந்துக்காக தான் வாங்குவேன் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்காக தான் வந்து பந்து நாங்கள் அந்த பாம்பெலாம் இல்லாமல் வாங்குவோம். பட் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக அந்த தீபாவளி என்ஜாய் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க ஹாப்பியாக இருந்தால் நம்மளும் ஹாப்பி தான் இல்லையா. பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு மாலை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இந்த மாலை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது அந்த ரெட்டுக்கு நடுவில் அந்த எல்லோ அண்ட் எல்லோ நடுவில் ரெட் வந்து மாற்றி மாற்றி வரப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பாபாவுக்கு வந்து எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பொதுவாக பாபாவுக்கு வந்து நம்ம மாலை வாங்குறப்போ எல்லோ இருக்கிற மாதிரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரோஜா வந்து என்னோடய அம்மா வந்து அவங்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பாபாவுக்கு வைக்கிறதுக்காக. ஸோ மாலைலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கலையே வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த ஃபுல் பூஜாரிக்கே வந்து ரொம்ப கலை வந்துருச்சு. ஸோ அலங்காரம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணே பத்தாது பார்க்கறதுக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் சுவாமிகள் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து சிலைகள் இருக்குல்லையே அங்கெல்லாம் வந்து பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்க, அக்கா உங்களுக்கு வந்து தீபாவளி நோன்பு இல்லையா, அது எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எங்களுக்கு தீபாவளி நோன்பு கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்பும் கரடியார் நோன்பும் தான் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ண பலகாரம் இல்லைனா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா அந்த ஸ்வீட்ஸ் வச்சு நம்ம நித்திய பூஜைன்னு சொல்லுவோம், டெய்லி நம்ம வந்து விளக்கேற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் வந்து கொஞ்சம் நல்லா நான் அலங்காரம்லாம் பண்ணி விளக்கேற்றுறேன். ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவுமே அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இது. எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் எப்படி சுவாமி வந்து அலங்காரம் பண்ண ஆசைப்பட்றேன்னு அப்படி தான் பண்ணுறேன். இப்படி தான் அப்படி தான் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சுவாமிக்கு விளக்கேற்றுறப்போ மஞ்சள் திரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் வந்து பல வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஞ்சள் திரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருளி இருக்கு இல்லையா, அதில் வந்து பூலாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். என்னோடய அம்மாவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அம்மாவும் நானும் சேர்ந்து தான் வந்து இந்த குட்டி அலங்காரம் அப்படின்றது பண்ணுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருங்க. எனக்கு அதான் சொல்கிறேன், இன் ஆஃப் த டேயில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ நமக்கு மனசு வந்து எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக, எவ்வளோ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னோடய அம்மா கூட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ், ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட அம்மா வந்து எப்போவுமே நமக்கு ஃப்ரெண்டாக தான், என்னோட அம்மா எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்கவுங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக் போனாக இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம், பட் வந்து நம்மளை பெற்ற அம்மா மாதிரி யாருமே வரமாட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் அம்மா அம்மா தான். ஸோ அதனால் இங்கே அந்த நோட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அம்மா பிடிச்ச எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். இப்போ வந்து பட்டாசு வெடிக்கிற டைம் வந்துருச்சு. அவ்வளோதான் பூஜை முடிச்சிட்டோம் இல்லையா, பூஜை சூப்பராக முடிச்சுட்டு அம்மா கீழே வந்துட்டாங்க. அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் தான் நான் எடுக்கலங்க, என்னோடய ஹஸ்பண்டே எடுத்தார். ஸோ பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரொம்ப ஜாலியாக வந்து பட்டாசு வெடிச்சிட்ருக்கான். அண்ட் இனிமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கிற அந்த கிளிப்பிங்ஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாறிங்க.
ஜாயின் வந்துச்சு. ஓடு தள்ளிப்படு ரேவன், தள்ளிப்படு. தூரம் போயிடா, அப்படி வெடிக்கு போதுரா. கை எப்படி போயிடா, இப்படி போயிடா. அம்மா ஏ